ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், ஹாப்பி ஃப்ரைடே. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கனாக்கா நம்ம வீட்டில் வந்து ஒரு பூஜை செஞ்சு வந்து ஒரு மாதம் வந்து ஆகிடுச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி நானாகவே இனிஷியேட்டிவ் எடுத்து இதை இன்றைக்கி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சில ஒர்க்கெல்லாம் வந்து பண்ணேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கனாக்கா ஃபஸ்ட்டு நான் இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சரை வந்து பண்ணிடுறேன். நம்மளோட டிஷ்வாஷர் வந்து ரிட்டர்ன் ஆகிடுச்சு, வேறு ஒரு ப்ராடக்ட் வந்து போடணும். அது என்னங்கிறத வந்து வேறு ஒரு ப்ராண்டு வந்து போடணும். இன்னொன்று, நிறைய பேர் ஏன் வந்து கிச்சனை வந்து கட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. நீங்கள் ரொம்ப திட்டுவீங்க அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். பட் எல்லாருமே வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி மாற்றிக்கோங்க, ஆனால் வந்து ஒரு வருஷம் தான் ஆகுது, உடைக்கிறப்பவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ நீங்கள் சொன்ன விதம் வந்து எனக்கு ரொம்ப வார்மாக இருந்தது. இதை இப்போ வந்து ஒரு சின்ன மேடை மாதிரி வந்து கட்டியிருக்கோம், ஒரு 1 feet 10 inches வந்து கட்டியிருக்கோம். இதுக்கும் மேலே வந்து உங்களுக்கு நான் கை வச்சு காமிக்கிறேன்ல, அதுக்கும் ஒரு 3 inches மேலே வந்து டிஷ்வாஷர் வந்து வரும். ஸோ இங்கே கீழே நம்மளோட ஃப்ளோரிங் டைல்ஸ் அதையே வந்து ஒட்டிட்டு கீழே வந்து ஒரு சாக்கெட் மாதிரி வந்து வச்சிடலாம். வச்சிட்டோம் அப்படின்னாக்க லுக் வைஸ் நீட்டாக இருக்கும். நம்ம கயட்டின அந்த இன்டீரியர் டோர்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து மாட்டிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த ரூமில் நான் இந்த கர்டைனுக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பாக்ஸ் வந்து ரொம்ப அடிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதாவது வந்து ஓப்பனபிள் பாக்ஸ் மாதிரி அந்த டாப்பில் வந்து கிரே கலரில் அடிச்சிருக்காங்கல்ல, அது அந்தந்த ரூமுக்கு மேட்சாக வந்து அடிக்கணும் அப்படின்னு சொல்லி என்னோட ஆசை. ஆனால் நான் என்னோட ஆசைக்காக நான் என்ன பண்ணேன்னா கீழே இருக்கிற ரூம்லையும் என்னோட டாட்டரோட ரூம்லையும் மட்டும் வந்து அடிச்சுக்கிட்டேன். அது லுக் வைஸ் நீட்டாக இருக்குது, பட் ராயலாக வந்து இல்லை. ஸோ அதனால் இந்த மாதிரி டெஸ்டிங்லாம் வந்து நம்ம ஹாலில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்னோடய ரூமில் வந்து பண்ணேன். அது பண்ண ஒரு சின்ன ஹோல் போட்டதுக்கே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரம் வந்து டஸ்ட் ஆகிடுச்சு. இன்னும் இந்த வார்ட்ரூப்பு அதுக்கப்புறமா அதுக்கெல்லாம் ஹேண்டில்லாம் வந்து வைக்கவே இல்லை. ஸோ இந்த பசங்க வந்து பயங்கரமாக வந்து மிஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அந்த ரூமை மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு நான் இப்போ ஸ்டே பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ப்ராப்பராக புது பெட் ஸ்ப்ரெட்லாம் வந்து போடலை. இந்த ஸ்டூல் வந்து 2-in-1 நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். குஷன் போட்டும் வந்து உட்காந்துக்கலாம், இல்லை நம்ம ஏறுறதுக்கு இறங்குறதுக்கு யூஸ் பண்ணணும் ஹைட்டுக்குனாக்க இந்த குஷனை வந்து டிட்டாச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி செஞ்ச ஒரு ஸ்டூல் தான். ஸோ இந்த ரூமோட அவுட்டர் லுக் வந்து கேட்டிங்க. இன்னும் டாப்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா முடியல, அதாவது பாட்டமில் அந்த ஸ்லைடிங் வந்து முடிஞ்சிடுச்சு, ஆனால் அதுக்கு ஹேண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ராவாக இருக்கும். ஸோ அதில் வந்து இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. அடுத்து ரொம்ப நாளாக நம்ம வீட்டில் வந்து ஒரு பூஜைன்னு பண்ணியே வந்து பார்த்திங்கனாக்கா 1 month ஆகிடுச்சு. ஏன்னா பூஜா ரூம் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் நாங்கள் ஒன்று கேட்டோம், அது ஒன்று வந்தது எங்களுக்கு பிடிக்காமல் ரிட்டர்ன் பண்ணிட்டோம். ஸோ இன்னும் திரும்ப வந்து ஒரு கிளாஸ் வந்து இன்னைக்கு நாளைக்கு வரும், இருந்தாலும் எத்தனை வெள்ளிக்கிழமை தான் விளக்கேற்றாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக எல்லாமே ஒரு மூலையில் சாமி ஃபோட்டோலாம் இருக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரி ஓகே, இது வந்து நான் ஆக்சுவலாக நேற்று ஈவினிங் வந்து பண்ணது, இன்னைக்கு வந்து மார்னிங் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அந்த சாமி எல்லாத்தையுமே வந்து நல்லா நீட்டாக வந்து தொடச்சிட்டு நல்லா வெட் கிளாத் வச்சு தொடச்சிட்டு திரும்ப வந்து ஒரு ஒயிட்டை நல்ல ஒரு காட்டன் கிளாத்தை வந்து தொடச்சிட்டு பூஜா ரூமில் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ நிறைய வந்து நம்ம வீட்டில் சாமி வந்து வச்சுக்கிறது கிடையாது, சும்மா லிமிட்டடாக ஒரு குலதெய்வம், அப்புறம் வந்து அந்த 5 முக்கியமான கடவுள், பெருமாள் கண்டிப்பாக வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அழகாக நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நாளைக்காவது வந்து நம்ம விளக்கெல்லாம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து தொடச்சி வச்சுட்டேன். அப்பா தொடக்கிறப்பவே வந்து பார்த்தீங்கனாக்கா அப்படியே வாயெல்லாம் எனக்கு கூசுனது, அவ்வளோ டஸ்ட் எல்லாத்துலேயும். ஆக்சுவலாக அந்த டஸ்ட்டில் தான் நாங்களே வந்து வாழ்ந்துட்டுருக்கோம். மேக்ஸிமம் நான் வீட்டுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கனாக்கா மாஸ்க் போட்டுட்டு தான் இப்போ வந்து சுற்றுறேன். வாய்ஸ் வந்து பார்க்குறப்ப தெரியும், ஒரு 1 month ஒர்க் நடக்கிறதுனால ஆல்ரெடியே எனக்கு சைனஸும் இருக்குது, டஸ்ட் அலர்ஜியும் இருக்குது. அதனால் என்னோடய டோட்டல் வாய்ஸ் த்ரோட் எல்லாமே வந்து காலியாகிடுச்சு. எப்படா இந்த ஒர்க்கெல்லாம் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கு. நாங்களும் வெளியிலலாம் செக் பண்ணோம், ஜென்ரலாகவே இன்டீரியர் ஒர்க் அப்படிங்கிறது 2 months ஆகும் அப்படின்னாங்க. ஸோ சாமி ஜாமான்லாம் கூட விளக்காமல் இருந்தது. லாஸ்ட்டு வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா தை வெள்ளி அப்படிங்கிறதுனால நானே ஒரு விளக்க, ஏன்னா என்னால் வெசல்ஸ்லாம் வந்து க்ளீன் பண்ண முடியாது. வீடியோ ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், என்னோடய சிங்கிள் ஹேண்டை தான் நான் நல்லா யூஸ் பண்ணியிருப்பேன். ஒரு ஹேண்டை வந்து பெருசாக யூஸ் பண்ண முடியாது. அதனால இந்த அக்கா கிட்ட விளக்க கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி தோணுது. சரி, காமாட்சி விளக்க மட்டும் விளக்கிட்டு நம்ம வந்து விளக்கேற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஸோ எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுக்கப்புறம் நான் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து புளி போட்டு நல்லா வந்து விளக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். இன்னும் பூஜா ரூமில் டோரில் கிளாஸ் வந்து வைக்கிற ஒர்க் இருக்குது, இன்னும் ஹேண்டில் வைக்கிற ஒர்க் இருக்குது. கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அந்த கோல்டன் ஃபினிஷ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம் நாங்கள். அதனால் அந்த கோல்டு பட்டி வைக்கிறது, கோல்டு ஒர்க் பண்ணுறது, ஃபுல்லுமே வந்து ப்ரொஃபைல் லைட்ஸ் கொடுக்கறது, அந்த ப்ரொஃபைல் லைட்ஸ் வந்து நம்ம டோரை மூடினாலும் வெளியில் தெரியணும், அந்த மாதிரியெல்லாம் பிளான் வந்து பண்ணியிருந்தோம். அதெல்லாம் வந்து பண்ணணும். மெயினாக வந்து கலசம் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலசம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக அதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். கலசம் எல்லாமே வந்து வாங்கியாச்சு, பட் வந்து உங்களுக்கு இன்னும் அதை ஃபிக்ஸ் வந்து பண்ணலை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது தயவு செஞ்சு இதை பர்சனலாக எடுத்துக்காதீங்க.
ஸோ எப்படி எல்லாத்தையும் சமாளிக்கிறீங்க, எப்படி எல்லாத்தையும் சமாளிக்கிறீங்க சிங்கிளாக அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாமே வந்து ஒரு வில் பவர் தான். முடியாதுன்னு நினச்சா முடியாது, எல்லாமே முடியும். மெயினாக வந்து பிடிச்சதை செய்யறதுக்கு எதுவுமே கஷ்டமாக இருக்காது. வீட்டை வந்து ரொம்ப ஆசைப்பட்டு கட்டணும் நம்ம, அதை ஆர்கனைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அதை வந்து க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், அதில் இன்டீரியர் ஒர்க் பண்ணி அந்த டஸ்ட்டுக்குள்ளேயே இருக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே நம்ம பிடிச்சி செய்கிறப்ப அது ஒரு விஷயம் கிடையாது. தனியாகவே அந்த நிறைய பேர் ஒரு சின்னதாக ஒரு கீரல் விட்டால் கூட கையில் வந்து சமைக்க முடியல, வேலை செய்ய முடியல. நீங்கள் இவ்வளோ பெரிய சர்ஜரி பண்ணிட்டு எப்படி சமைக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து நான் சொன்னேன், ஹஸ்பண்ட் வந்து இப்போ கொஞ்சம் வெஜிடபிள் கட்டிங்க்கெல்லாம் மார்னிங் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க, ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க, அதனால நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் அந்த நிறைய பேர் அதை தயவு செஞ்சு பர்சனலாக எடுக்காதீங்க, யாரையுமே அந்த மாதிரி கேட்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். நேற்று கூட ஒரு அக்கா வந்து என்னை கேட்டாங்க, எப்படி நீங்கள் இதெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னு. அப்படி செய்கிறப்ப ஓ நம்ம ரொம்ப அளவுக்கு அதிகமாக வேலை செய்கிறோமோ அப்படின்னு சொல்லி நம்மளே வந்து டவுன் ஆகிடுவோம். அப்படி யாரையாவது நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னாக்க, சூப்பர் இதை வச்சுட்டே நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்களே, ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். எப்போதுமே நம்மளோட டாக்காக இருக்கட்டும், நம்மளோட வேர்ட்ஸாக இருக்கட்டும், மோட்டிவேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும், தவிர ஒருத்தவங்களை டவுன் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அதை வந்து நீங்கள் சின்னதாக, இதை நானுமே சம்டைம்ஸ் வந்து பண்ணுவேன், பண்ணிவிட்டு அப்புறமா திங்க் பண்ணுவேன், ஓகே நம்ம அப்படி சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சின்ன சின்ன ப்ராக்டிஸ்லாம் நம்ம கொண்டுட்டு வந்துட்டோம்னாலே லைஃப் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குங்கிறது என்னோட தாட்டு. இந்த கலசம் வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் வரணும், அந்த மூணு அடுக்கு வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வரணும். அந்த அடுக்கெல்லாம் லைட்டு வச்சதுக்கு அப்புறம் தான் அதோட ரியல் லுக்கே வந்து தெரியும். இப்போ ஒன்றும் பெருசாக ஏதோ கட்டையை அடுக்கி வச்சா மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்கும். இன்னொன்று, இந்த கலசம் நான் நாச்சார் கோயிலேருந்து வந்து வாங்கினேன். இப்போ பாப்பா ரூமோட நிலைமை வந்து இதுதான், ஒர்க்கை வந்து முடிச்சுட்டாங்க. நானும் சொல்லிவிட்டு உங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துடுங்கம்மா, எடுத்துட்டு எனக்கு கொஞ்சம் அந்த பேசிக்காக க்ளீன் பண்ணி கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் தான் நான் க்ளீன் பண்ண முடியும்னு. ஆனால் பசங்க எல்லாருமே கொஞ்சம் சின்ன, அந்த 23-22 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கிற பசங்க, நம்ம ரொம்ப ப்ரெஷர் போட்டாலும் வந்து வேலை செய்ய மாட்டாங்க, டக்குன்னு கோபம் வந்துடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி கொடுத்து தான் வந்து வேலை வாங்க வேண்டியதாக இருக்குது. இன்னொன்று, லாங்குவேஜ் இஷ்யூ வேறு இருக்குது, எல்லாமே ராஜஸ்தான் பசங்க. ஸோ தமிழ் வந்து சிங்கிள் வேர்டு தெரியாது, இங்கிலீஷும் சிங்கிள் வேர்டு டவுன் அப்படின்னா கூட தெரியாது. ஸோ நான் எனக்கு தெரிஞ்ச ஹிந்தியை வச்சு மேனேஜ் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்கேன். இந்த ரூம் வந்து ஹஸ்பண்டோட தான் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு இருக்கேன், ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது. அப்புறம் என்னோடய இட்லி அரிசி, அந்த இட்லி பஞ்சாக இருக்கிறதுக்கு வந்து மெஷர்மெண்ட் வந்து கேட்டிங்க, நான் வந்து படியில் போடுறேன், படி அலாக்கு அப்படின்னு சொல்லுவாங்களே அதில் போடுறேன். நீங்கள் ஏதோ ஒரு பெரிய டம்ளர் வந்து எடுத்துக்கோங்க, 5 டம்ளர் வந்து இட்லி அரிசி வந்து நம்ம போடுறோம். இது வந்து கடையில் வாங்கின அரிசி தான். 5 டம்ளருக்கு நீங்கள் 1 டம்ளர் வந்து உளுந்து போட்டுக்கோங்க, அது வந்து கரெக்டாக இருக்கும். உபரி அதிகமாக இருக்கிற உளுந்தாக இருந்ததுன்னா நல்லா தலை தட்டி போட்டுக்கோங்க, உபரி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற உளுந்தாக இருந்ததுன்னா நல்லா முக்கா ஒரு ஸ்கூப்பாக வந்து எடுத்து போட்டுருங்க. போட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டு ஒரு 3-4 மணி நேரம் வந்து ஊற வைங்க. இதே நீங்கள் ரேஷன் அரிசியில் செய்கிறீங்க அப்படின்னாலும் சேம் குவான்டிட்டி, ஆனால் வந்து உளுந்த மட்டும் ஒரு கைப்பிடி அதிகமாக போட்டுக்கோங்க. ஆனால் ரேஷன் அரிசி வந்து கண்டிப்பாக ஒரு 6 மணி நேரமாவது ஊறணும், பட் இது வந்து கடை அரிசி அப்படிங்கிறதுனால 2-3 மணி நேரம் ஊறினாலே நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபவுண்டெயின் வாங்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ நல்லா இருக்குமா அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். நான் எதுவுமே வீடியோக்காக க்ரியேட் பண்ணுறதில்ல, என்ன நடக்குதோ அதுதான் வீடியோவாக வந்து போடுறேன். ஸோ தேங்க்யூ, பை.